அடுத்து வந்து கண்டுபிடிக்க வேண்டியது க்வெஸ்சன் நம்பர் 6. 6ல ரூட் 3 பிளஸ் 5 ஓவர் 2 வந்து கொடுத்துருக்கு. n எந்த மீசிறு மிகை முழியன் மதிப்பிற்கு மெய்யாக அமையும் முழுவதும் கற்பனை. அப்ப நம்ம என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு z என்ன கொடுத்துருக்கு, z ஈக்குவல் டு ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் என் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த ரூட் 3 ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் என் நமக்கு தெரியும், ரூட் 3 பை 2 1 பை 2 இந்த மாதிரிலாம் வர்றப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா இதோட மதிப்பெல்லாம் இதில் அதோட மதிப்பு சார்ந்தது இந்த நம்பர்லாம். அப்போ ஒரு பை 2 நமக்கு தேவை. ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 போட போகிறேன். எதுக்கு திடீர்னு பை 2 எல்லாம் போடுறோம் அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம் வருந்தியா, அதுக்காக தான் சொல்கிறது. ரூட் 3 பை 2 1 பை 2 இந்த எண்கள் தான் எதை சார்ந்தது, காஸ் தீட்டா சைன் தீட்டா அந்த மதிப்பு காஸ் 45 இந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு கீழே வந்து பை 2 தேவை. அப்போ இங்கே நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2 போட்டோம். ஏன் இந்த மாதிரி போடுறோம்னா அதுக்குரிய காரணம் வந்து சொல்லியாச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 2 ஒவ்வொன்றுக்காக எடுத்துக்குவார், இந்த 2 பவர் என்னோட சேர்த்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே நல்லா தள்ளி இருந்து இடம் பத்தாது. இங்கே இருக்கிற 2 இந்த பவர் என்னோட சேர்த்து வெளியில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இது ரூட் 3 பை 2 ஐ சாரி 1 பை 2 இது வந்து ஐன்னு வச்சுக்கேன். இல்லாட்டி ஓகே இந்த மாதிரி எழுதிட்டோம். இங்கே என்ன இருக்குது, பவர் என் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இங்கே 2 3 பை ரூட் 3 பை 2 இது அதுக்கு முதல்ல இங்கே டிமாவியஸ் தியரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிமாவியஸ் தியரம் ஒரு அந்த தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா. அந்த என்னை வந்து நம்ம உள்ளே கொண்டு வருவோம், இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் கொண்டு வருவோம். இது வந்து டிமாவியஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. டிமாவியஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னானது காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு எழுத முடியும். இது வந்து சைன் தீட்டா பிளஸ் ஐ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதக்கூடாது, இப்படி வந்தா இது தவறு. டிமாவியஸ் தியரத்தில் எப்பவுமே காஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், சைன் வந்து அடுத்த பிளேஸ்ல இருக்கணும். அதாவது காஸ் வந்து மெய்ப்பகுதி, சைன் வந்து கற்பனை பகுதி, இப்படி இருந்தால் தான் டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். அப்போ இங்கே காஸ் தான் வேணும் நமக்கு. ரூட் 3 பை 2 காஸ் இருந்தால் காஸ் 30 டிகிரி வந்து ரூட் 3 பை 2 நமக்கு தெரியும். அதே மாதிரி சைன் 30 ரூட் 3 பை 2 சாரி 1 பை 2 தெரியும். இங்கே 30 வந்தால் கண்டிப்பாக இங்கேயும் 30 தான் வரணும். இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் வரக்கூடாது, ஏன்னா இங்கே தீட்டா இங்கேயும் என்ன இருக்குது தீட்டா, ரெண்டுமே தீட்டான்னு இருந்தால் தான் டிமாவியஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரெண்டும் ஒரே ஆங்கிளாக இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இங்கே 60 அப்படின்னு இருந்தால் டிமாவியஸ் அப்ளை பண்ண முடியாது. அப்போ இது நம்ம என்ன எழுதுறோம், காஸ் 30 எப்படி எழுதுறோம், 5/6 ஏன்னா 180/6 இந்த கேன்சல் பண்ண என்ன வரும், 30 டிகிரி. ரேடியன் மெஷரில் தான் எப்போவுமே எழுதணும், அதனால் 5/6 அப்படின்னு சொல்லி இந்த டிகிரியில் எழுதக்கூடாது, ரேடியன் மெஷரில் எழுதிட்டோம். ப்ளஸ் ஐ சைன் 5/6 இங்கே என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்கிறதுக்கும் வரணும். இங்கே இடத்துல என்ன எழுதிட்டோம், என் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும், இந்த இடத்துல பண்ண முடியாது, இதை இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். கண்டிப்பாக மெய் பகுதியில் காஸ் இருக்கணும், கற்பனை பகுதியில் சைன் இருக்கணும். இது வந்து ரியல் பார், இது வந்து இமேஜினரி பார், இப்படி இருந்தால் தான் டிமாவியஸ் அப்ளை பண்ண முடியும். பேசிக்காக இது தெரிஞ்சால் மட்டும்தான் டிமாவியஸ் வந்து என்ன அப்படிங்கிறது உனக்கு முழுமையாக தெரியும். டிமாவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த தியரத்தில் காஸ் தான் ஃபஸ்ட் இருக்கணும், சைன் வந்து செகண்டாக இருக்கணும். இப்போ என்ன உள்ளே கொண்டு வரேன், இதுக்குள்ளே கொண்டு வரலாம், இங்கேயும் கொண்டு வரணும். ஸோ 2n காஸ் என் 5/6 என்னென்ன இங்கே பக்கத்தில் எழுதுறேன் ப்ளஸ் ஐ சைன் என் 5/6 இந்த எண்ணு சைனோட வர்ற எண்ணு,
இந்த எண்ணு நமக்கு சேர்ந்தவாடு இங்கே இருக்குது. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன ஆரம்பித்தோம், இஜெட்னு ஆரம்பித்தோம். இப்போ இஜெட் வந்து நம்ம ஏழை எழுதியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இஜெட் பார். நமக்கு ஒரு கண்டிஷன் ரியல் மீன்ஸ் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும். இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார். போன கொஸ்டின்ல இது பார்த்தேன், கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல வந்து இது பார்த்தேன். அப்ப இஜெட் என்ன, இஜெட் வந்து டூ பவர் என் காஸ் என் என் பை பை சிக்ஸ், சாரி காஸ் என் பை பை சிக்ஸ் தென் பிளஸ் ஐ சைன் என் பை பை சிக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இடையில இங்கே தனியாக இப்படி வர எழுதலாம். ஸோ டூ பவர் என் காஸ் என் பை பை சிக்ஸ் மைனஸ் ஐ சைன் என் பை பை சிக்ஸ் இந்த ரெண்டு ஈக்குவல். ஸோ டூ பவர் என்ன டூ பவர் என்ன கேன்சல். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, இது வேணால் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு வேணால் கேன்சல் பண்ணிட்டேன், இது இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம், இது இது என்ன ஆயிடும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கு, ஐ சைன் ஃபைவ் பை சிக்ஸ் இந்த மைனஸ் இந்த ரூம் கொண்டு வந்து என்ன பிளஸ் ஆகும். ஸோ ஐ சைன் என் ஃபைவ் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டூ ஐ சைன் என் ஃபைவ் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஐயும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அது நம்பர் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் சைன் என் ஃபைவ் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அந்த ஜீரோ அப்படிங்கிறத நம்ம சைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சைன் ஒன் எயிட்டி டிகிரி, சைன் ஆஃப் ஒன் எயிட்டி டிகிரி ஜீரோ. ஸோ சைன் என் ஃபைவ் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எப்படி எழுதலாம், சைன் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம். சின்ஸ் சைன் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ, ரெண்டு பக்கம் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக அந்த மாதிரி எழுதுறோம். தேர்ஃபோர் என் பை பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ், ஃபையும் ஃபையும் கேன்சல், என் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று, என் ஈக்குவல் டு சிக்ஸ், விச் இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர், மிக குறைந்த அங்கே இருக்குதுலையா மீச்சிறு மிக முழு எண் அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் சாம முடியல, அடுத்து என்ன முழுவதும் கற்பனை இதை அழைச்சிட்டு சேர்த்து. அடுத்து செகண்ட் பார்ட்ல முழுவதும் கற்பனை எண்ணில் பியூர்லி இமேஜினரி மீன்ஸ் இதுக்கு நமக்கு கண்டிஷன் தெரியும். அதுல வந்து இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார், எதுல மெயில இதுல இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் இஜெட் பார். இது போட்டீங்கன்னா கண்டிப்பா முழுவதும் கற்பனையாக நமக்கு கிடைக்கும். இப்போ போட்டு பாரு, தேவையில்லை இங்கே எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு இங்கே மைனஸாக இங்கே என்ன இருக்கு, இசட் பார்னு இல்லை எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ இந்த மைனஸ் உள்ள வருவோம், மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, டூ எக்ஸா இங்கே டூ எக்ஸ், இது இந்த சைடு கொண்டு போனால் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு, கரெக்டு. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னா என்ன, ரியல் பார்ட் வந்து ஜீரோ ஆயிடுது. அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, இமேஜினரி பார்ட் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ வித் இம்ப்ளைஸ் இமேஜினரி வந்து எக்ஸிஸ்ட், ஏன்னா ரியலே ஜீரோ ஆயிடுது. அப்போ மீதி இருக்கிறது பியூர்லி இமேஜினரி. இது நமக்கு கொஸ்டின்க்கு அவசியம் இல்லை. அப்போ இஜெட் வந்து இங்கே என்ன இருக்கு, ரூட் த்ரீ பிளஸ் ஐ, இதெல்லாம் வேண்டாம் நம்ம பிகினிங்ல நம்ம எழுதிடணும் இல்லையா. இதுக்கு லாஸ்ட் இப்போ என்ன எழுதிருந்தா, டூ பவர் என்ன, ஸோ இதோட மதிப்பு போட்டா இது ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இருந்தது, தென் இஜெட் பார் இங்கே எழுதியிருக்கோம்.
எட்டில் டூ பவர் என்னு இங்கே ஒரு மிஸ்டேக்கு. ஏன்னா எக்ஸாக்ட் பவர் இங்கே மைனஸாகவே இருக்குது, அதுதான் வெரிஃபை பண்ணது. அப்போ இந்த இடத்துல டூ பவர் என்னும் டூ பவர் என்ன கேன்சல் பண்ணி, இங்கேயும் டூ பவர் என்ன, இங்கேயும் டூ பவர் என்ன, மீதி என்ன இருக்கு, காஸ் என் பை பை சிக்ஸ் தென் ஐ சைன் என் பை பை சிக்ஸ். இந்த மைனஸ் இந்த பக்கம் போனது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் காஸ் என் பை பை சிக்ஸ், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஐ சைன் என் பை பை சிக்ஸ் இது ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். எது கேன்சல் ஆகுது நமக்கு, எல்லாமே ப்ளஸ் ஆகும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு. இங்கே இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ அது இந்த சைடு வரப்போ என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இந்த சைடு வரப்போ மைனஸ் ஆயிடும். அப்போ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்போ மீதி என்ன இருக்கு, டூ காஸ் என் பை பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் காஸ் என் பை பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் நைன்டி ஜீரோ, காஸ் நைன்டி ஜீரோ நமக்கு அது தெரியும். அப்போ இந்த ஜீரோவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் நைன்டி, நைன்டி எப்படி எழுதலாம், ஃபைவ் பை டூ, ஒன் எயிட்டி பை டூ நைன்டி. அப்போ காசும் காசும் கேன்சல் ஆயிடும். ஸோ என் பை பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ, ஃபையும் இந்த ஃபையும் கேன்சல் ஆகிடும். ஸோ என் ஃபை பை சிக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு ஒன்னா, இங்கே ஃபை பை கேன்சல், இது இதுவும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ என் ஃபை பை த்ரீ ஈக்குவல் டு ஒன்னு, ஸோ என் ஈக்குவல் டு த்ரீ, இட் இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே.